தமிழகத்தில் நிதி நிலைமை மற்றும் இரண்டாவது தவணை கொரோனா நிவாரண நிதியை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்குவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், அரசு தலைமைச் செயலாளர் வே இறையன்பு, நிதித்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் மளிகைப் பொருட்கள் தொகுப்பு வழங்குவது குறித்தும் இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது.